ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் கிச்சன். இன்றைக்கி ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையான பாதாம் அல்வா தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் பாதாம் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நைட் ஃபுல்லும் ஊற வைக்கிறேன். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா சுடு தண்ணியில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நீங்கள் ஊற வச்சா போதும். அதனோட தோல் வந்து நமக்கு ஈஸியாக வந்து எடுக்க வரணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஊற வச்சு காலையில் வந்து பண்ணுறேன். ஸோ வந்து நல்லா தோல் வந்து ஈஸியாக வந்து எடுக்க வருது. ஸோ எல்லா தோலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்கின் ஃபுல்லுமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் பாதாம்லேருந்து. ஸோ தோல் ஃபுல்லும் வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜார் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம உரித்த பாதாம் ஃபுல்லும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப் வந்துட்டு நம்ம பால் ஊற்றி வந்து அரைக்க போகிறோம். அரைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திரி திரியாக இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். திரி திரியாக வாயில் வந்து கடிப்பட்டுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாதாம் அல்வா. ஒரு பேனில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து கம்மியான தீலியே வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கீயில் எல்லாமே படுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் பாதாமுக்கு ஒரு கப் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி பத்தலைன்னா ஒரு கால் கப் ஜாஸ்தியாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோடனே நமக்கு சர்க்கரை ஆட் பண்ணோடனே கொஞ்சம் லூஸ் ஆகும். ஸோ தண்ணி விடுற மாதிரி ஆகும். நல்லா வந்து கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். சர்க்கரை வந்துட்டு நமக்கு மெல்ட் ஆகி இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து வரும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது குங்குமப்பூவை வந்து 10 நிமிஷம் சூடான பாலில் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குங்குமப்பூவை ஆட் பண்ணுவே நமக்கு வந்து ஒரு நேச்சுரலான வந்து கலர் வந்து கிடைக்கும். ஸோ சூப்பரான ஒரு கலர் வந்து கிடைச்சிருச்சு. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்துட்டு கீ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி இருந்த பக்குவத்துக்கும் இப்போ வந்து சேஞ்ச் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படியே நமக்கு அல்வா பதத்துக்கு அப்படியே மாறிட்டு வந்துகிட்டே இருக்கும். 15 மினிட்ஸில் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு பாதாம் அல்வா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த ஓரங்கள் மட்டும் நம்ம எடுத்து விட்டுட்டே இருக்கணும். ஸோ இப்போ ஒரு தடவை கீ ஆட் பண்ணிக்கலாம். அந்த கண்ணாடி பக்குவம் வந்து வரணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அல்வா ஸ்டேஜ் ஆகும். ஸோ இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சைடில் ஃபுல்லுமே வந்து எடுத்து விட்டுருங்க. ஸோ அகெயின் வந்துட்டு கீ ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். ஸோ இப்போ வந்து நமக்கு அல்வா பக்குவத்துக்கிட்ட வந்து வந்துருச்சு. ஸோ நமக்கு நம்ம போட்ட கீயெல்லாம் வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த இதை கரெக்டாக 15 மினிட்ஸ்லேயே வந்துட்டு கைவிடாமல் நீங்கள் கலரிட்டே இருக்கணும். அடுப்பை மிதமான தீயில் வச்சு சூப்பரான பாதாம் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா ஆறின பிறகு வந்து பார்த்திங்கன்னா நான் கார்னிஷ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பாதாம் வந்துட்டு நான் துருவி வச்சுருக்கேன். ஸோ மேலே வந்து பாதாம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ வந்து போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே எம்மியான பாதாம் அல்வா ரெடி. நீங்கள் சாப்பிட திரும்பி திரும்பி சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நிறைய ரெசிபி பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.